Hi friends, welcome to Magara Vlog. In channel subscribe pannadunga, please subscribe pannikonga, bell icon click pannikonga. Deepavali varapodu, Deepavali kaalaiyila namma nariya dishes senji ellaroda sendu saapiduvom. Appadi seiyumbodhu vada seiyama bonda senji paakalam. Oru seekirama seiyanum appadina indha recipe-ya namma seiyalam friends. Vaanga namma video ku pola eppadi seiyradhunu paakalam. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து 1 கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கோங்க 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து ரேஷியோ இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க फ्लेவருக்காக கொஞ்சோண்டு இடிச்ச இஞ்சி சேர்த்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஆனியன் chop பண்ணி வச்சிருக்கேன் அந்த chop பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுக்கலாம் ஒண்ணா இது கலந்து விட்ட பிறகு நம்ம லைட்டா தண்ணி சேர்த்து சன்னி சேர்த்து கலந்துப்போம் கொஞ்சமா சேர்த்து இது ஒரு பவுடர் போண்டா பவுடர் அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தா போதும் இது பாருங்க இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுனா நமக்கு எண்ணெயில போடுறது கரெக்டா இருக்கும் அடுப்புல ஒரு வாணவில் வெச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இதுல உருட்டு உருட்டியா போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னு போடுங்க அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஒட்டாது நல்லா இருக்கும் இது இது ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும் உங்களுக்கு நான் வேற எந்த இன்கிரிடியன்ஸ் இதல சேக்கல ரெண்டு சைடும் பரட்டி விட்டு ஒரு சைடு சேவந்தோன இன்னொரு சைடு பரட்டி விடுங்க பரட்டி விட்டு வேக வைங்க இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes வெந்தா போதும் நமக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க